கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் கேட்டிருந்தாங்க வாழைப்பூல டிஸ்டிஞ்சு காமிங்கமான்னு சொல்லியிருந்தாங்க. இங்க பாருங்க வாழைப்பூல வந்துங்க வாழைப்பூ துவையல், வாழைப்பூ வடை, வாழைப்பூ கூட்டு இந்த மாதிரி நிறைய செய்யலாங்க. இன்னைக்கு வந்து நான் என்ன செஞ்சு காமிக்க போறேன்னா வாழைப்பூ துவையல் செஞ்சு காமிக்க போறேங்க. நான் எப்படி செய்யறேன் என்னங்கிறது இந்த வீடியோ முழுவது பாருங்க. இந்த துவையலுக்கு பாருங்க ஒரு பூ வாங்கிட்டு வந்திருக்கிறேங்க. முதல்ல என்ன செய்யறோன்னா இந்த மேல இருக்கிற இது எடுத்துருங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி பூ இருக்கு இல்லைங்களா, இது மாதிரி இருக்கிறத எல்லாம் எடுத்துக்கலாங்க. பாருங்க பூவு உரிச்சுட்டு இந்த மாதிரி ஏழு சீப் எடுத்து வச்சிருக்கங்க. வாழைப்பூ சுத்தம் பண்ணிக்கலாங்க. வாழைப்பூ சுத்தம் பண்றது ரொம்ப ஈஸிங்க. பாருங்க இந்த மாதிரி தொப்பி மாதிரி ஒண்ணு இருக்குங்க, இது வேண்டாங்க. அதுலயே பாருங்க நரம்பு மாதிரி ஒண்ணு இருக்கும் பாருங்க, இந்த நரம்பும் வேண்டாங்க. பாருங்க இன்னொரு பூவும் எடுத்து செஞ்சு காமிக்கிறேன் பாருங்க. இந்த தொப்பி மாதிரி இருக்குது இல்லைங்களா, இதை எடுத்துருங்க. அடுத்தது பாருங்க இந்த நரம்பு மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதையும் எடுத்துருங்க. இதெல்லாம் சேர்த்தானா கசப்பு வருங்க. இதே மாதிரி எல்லா பூவையும் சுத்தம் பண்ணிக்கலாங்க. வாழைப்பூ சுத்தம் பண்ணியாச்சுங்க. பாருங்க இந்த தொப்பி மாதிரி இருக்கிறது இந்த நரம்பெல்லாம் போடாதீங்க. ஏன் வேண்டாம் அப்படிங்கறேன்னா துவர்ப்பும் வருங்க கசப்பும் வருங்க. அடுத்தது நம்ம என்ன செய்யறோம்னா பாருங்க சுத்தம் பண்ண வாழைப்பூவை பொடியா கட் பண்ணி தண்ணியில சேர்த்துக்கலாங்க. வாழைத்தண்டு மாதிரியே இது தண்ணியில போட்டாதாங்க நல்லா இருக்கு, இல்லனா பூ கருத்துருங்க. பூ கட் பண்ணியாச்சுங்க. பூ கட் பண்ண உடனே செய்ய ஆரம்பிச்சுங்க, இல்லைன்னா கருத்து போயிருங்க. ஒரு தவா ஒண்ணு அடுப்புல வச்சுக்கோங்க. கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கோங்க. கடலெண்ணெய் தாங்க. எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. கடலம் பருப்பு, உளுந்தம் பருப்பு, சீரகம் இதையெல்லாம் நல்லா பொன்னிறமா வறுத்துக்கலாங்க இந்த எண்ணெயில. கடலம் பருப்பு இதெல்லாம் வறுத்தாச்சுங்க. இது கூட பாருங்க கருவேப்பில ஒரு இருக்குங்க. காரத்துக்கு மூணு வரமிளகா, பூண்டு அஞ்சு பல்லுங்க. இதையெல்லாம் சேர்த்து இந்த எண்ணெயிலயே நல்லா வறுக்கிடலாங்க. எல்லாம் வறுத்தாச்சுங்க. ஒரு தட்டத்துல சேர்த்துக்கலாங்க இதையெல்லாம். இதே எண்ணெய் தவால நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிறோம் இல்லைங்களா வாழைப்பூ, சேர்த்து வறுத்தரலாம் அந்த எண்ணெயில. அஞ்சு நிமிஷம் வதக்கணுங்க. இந்த பூவுடைய ஈரம் எல்லாம் போகணுங்க, அந்த அளவு வதக்கணுங்க. இந்த வதக்கறதுனால இந்த தெவுரெல்லாம் போயிருங்க. வாழைப்பூக்குன்னு ஒரு தெவுரு இருக்கு இல்லைங்களா, அந்த தெவுரெல்லாம் ஒண்ணு இருக்காதுங்க. துவையல் வந்துங்க அவ்வளவு டேஸ்டா இருக்குங்க. பூ பாருங்க நல்லா எண்ணெயில வதக்கியாச்சுங்க. ஈரம் எல்லாம் ஒண்ணுமே இல்ல பாருங்க. நம்ம வறுத்த பருப்போட இந்த பூவை சேர்த்துக்கலாங்க. பாருங்க இந்த துவையலுக்கு தேவையான புளிங்க, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளிங்க, கல் உப்புங்க, இதையெல்லாம் சேர்த்துங்க. கொஞ்சமா தண்ணி விட்டு நைஸா ஆட்டி எடுத்துட்டு வந்துக்கலாங்க. சட்னிக்கு தாளி பொண்ணு கொடுத்துடலாங்க. கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கோங்க. கடுகு கொஞ்சமா வெள்ளுளுந்து மறுப்புங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சங்க. ஒரு வரமிளகா, கருவேப்பில் கொஞ்சங்க. நல்லா எண்ணெயில பொரியிட்டுங்க. வாழைப்பூ துவையல் ரெடிங்க. இவ்வளவுதாங்க. இந்த வாழைப்பூ துவையல் வந்துங்க ரொம்ப சத்தானதும் கூட. இன்னொன்னு பாருங்க அல்சர் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது, லேடிஸுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அது மாசமா இருக்கிறவங்க பாருங்க அடிக்கடி வாந்தி வரும், அவங்க எல்லாம் இந்த துவையல் செஞ்சு சாப்பிட்டா அந்த பிரச்சனையெல்லாம் ஒண்ணுமே இருக்காதுங்க. இந்த துவையல் வந்துங்க இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. நீங்க ஒரு நாள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்க.